இன்று பைபிள் ஸ்டடியில் பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்பு மறுரூபம் அடை. இது மத்தேயு 17 மார்க் 9 லூக் 9 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த மத்தேயு 17 அதிகாரத்தில் இந்த மறுரூபம் அடை, மறுரூபம் எங்கே நடந்தது, அவங்க எப்படி அங்கே போய் சென்றாங்க, அந்த மறுரூப மலைக்கு கீழே இருக்கிற பகுதிகள் என்ன, அது யாரால் கட்டப்பட்டது, அந்த மறுரூப மலையில் நடந்த சம்பவத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோசே எலியா தோன்றுகிறார்கள். அவர்கள் ஏன் அந்த ரெண்டு பேர் வரணும், பழைய ஏற்பாட்டிலேருந்து மோசேவும் எலியாவும் ஏன் அந்த ரெண்டு பேர் வரணும், ஏன் வேற யாராவது வரக்கூடாதா, மோசே எலியாவும் மோசே இறந்தார், அந்த நாட்களில் மறித்தாங்க, ஆனால் எலியா எப்படி மறித்தார் அப்படின்றது நிறைய கேள்விக்குறி. அவங்க ரெண்டு பேர் எப்படி வந்தாங்க, அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மறுரூப மலையில் பார்த்தீங்கன்னா மூன்று சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறாங்க. ஏன் 12 சீஷர்கள் இல்லை, அது ஒன்று. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மறுரூப மலையில் அவர் வந்து மறுரூபம் ஆகும்போது, இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆகும்போதோ அவர்கள் பார்த்தாங்க அந்த விஷயத்தை பார்த்தாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆகணும், அதாவது உயிர் தெழுதலுக்கு முன்பே ஏன் இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆகணும், அது குறித்து நம்ம சில காரியங்களை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மறுரூப மலை அப்படின்ற ஒரு பகுதி வந்து சிசரியா பிலிப்பி அப்படின்ற ஒரு இடத்துக்கு முன்னாடி இருக்கு. ஸோ சிசரியா பிலிப்பின்ற ஒரு இடம், அந்த சிசரியா பிலிப்பி இல்லைன்னா பிலிப்பி சிசரியா இந்த பகுதிக்கு, அந்த சிட்டிக்கு முன்னாடி பார்த்தீங்க இல்லைன்னா இந்த டவுனுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மவுண்ட் ஹெர்மோன் அப்படின்ற ஒரு மலை வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மறுரூப மலை, இந்த சம்பவம் ஹெர்மான் மலையில் நடந்ததுனால, அதாவது சிசரியா பிலிப்பியினுடைய அடிப்படையில் அதுக்கு அருகாமையில் உள்ள மிக உயரமான ஒரு மலை, அந்த மலை பேர் தான் வந்து மவுண்ட் ஹெர்மான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த பகுதியில் கர்த்தரும் அவரோட கூட இருந்த மூன்று சீஷர்கள் மட்டும் மேலே ஏறி போய் அந்த மறுரூப சம்பவம் நடக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி போகணும், இங்கேருந்து எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழ்பகுதியில் யுதேயா, அதாவது அதனுடைய தலைநகர் ஜெருசலேம் யூதேயா, அதுக்கு மேலே கொஞ்சம் மேலே போனீங்க அப்படின்னாக்கா கலிலியா கடல் இல்லைன்னா சி ஆஃப் கலிலி, கலிலியாவுடைய அந்த கடல் பகுதி, அந்த கலிலியாவில் இருந்து கொஞ்சம் அருகாமையில் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பெத்சைதா அப்படின்ற ஒரு டவுன் இருக்கு, இல்லைன்னா ஒரு பட்டணம் இருக்கு பெத்சைதா. அந்த பெத்சைதாவிலிருந்து இன்னும் கொஞ்சம் மேலே நீங்கள் நடந்து போகும்போதோ இல்லைன்னா அங்கிருந்து நீங்க கடந்து செல்லும்போதோ அங்கதான் வந்து சிசரியா பிலிப்பி இல்லைன்னா பிலிப்பி சிசரியா அப்படின்ற ஒரு இடம் வந்துருக்கு. அந்த பிலிப்பி சிசரியாவிலிருந்து இன்னும் நீங்க நார்த் வடப்பகுதிக்கு நடந்து போகும்போதோ மவுண்ட் ஹெர்மான் அப்படின்ற ஒரு உயரமான பெரிய மலை, இஸ்ரேல மிகப்பெரிய மலை, வடப்பகுதியில் இருக்கிற அந்த மலைக்கு பேர் தான் மவுண்ட் ஹெர்மான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கிருந்து நம்ம ஒரு தோராயமா கணக்கு போட்டோம் அப்படின்னாக்க ஜெருசலேம் டு பெத்சைதா 133 கிலோமீட்டர்ஸ் வருது. ஜெருசலேமிலிருந்து பெத்சைதாவுக்கு நடந்து போனோம் அப்படின்னா தோராயமாக 133 கிலோமீட்டர்ஸ் வரும். சரி, அந்த பெத்சைதாவிலிருந்து சிசரியா பிலிப்பி அப்படின்ற இடத்துக்கு போகிறதுக்கு 46 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. சிசரியா பிலிப்பிலிருந்து மவுண்ட் ஹெர்மான் வடப்பகுதி நடந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா ஜெருசலேம்லேருந்து இந்த மவுண்ட் ஹெர்மான் போய் சேர்றதுக்கு மொத்தம் 200 கிலோமீட்டர்ஸ் வருது தூரம். அவ்வளோ தூரம் இயேசு கிறிஸ்துவும் 12 சீஷர்களும் நடந்து போகிறாங்க. ஆனால் சிசரியா பிலிப்பில் 9 சீஷர்களை கீழே விட்டுட்டு மேலே இயேசு கிறிஸ்துவும் 3 சீஷர்களும், அதாவது பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது இயேசு கிறிஸ்துவோட இவங்க மேலே ஏறி போயிருக்கணும், அதாவது மவுண்ட் ஹெர்மான் மேலே ஏறி போயிருக்கணும். இது வந்து அந்த மலைக்கு ஏறி போகணும் அப்படின்னாக்கா 2.8 கிலோமீட்டர்ஸ், தோராயமா 2.5 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நடக்கே நீங்கள் போகணும். ஸோ அந்த உயரமான மலைக்கு போகும்போதோ அங்கே இந்த மேகங்கள், பனி, குளிர் பிரதேசமான ஒரு இடம், மேகம் நிறைந்த இடம், பனி நிறைந்த இடம் அந்த ஹெர்மான் மலையுடைய உச்சியில். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி போகணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ பெத்சைதா போயும் நீங்கள் சிசரியா பிலிப்பி போகலாம், இல்லைன்னா கேப்பர்னாம் அப்படின்ற ஒரு ஊர் அங்கே போயிட்டுரும், அந்த ஊர்லேருந்தும் சிசரியா பிலிப்பி போகலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கலிலியா கடல் அருகில் பார்த்தீங்கன்னா பெத்சைதா கேப்பர்னாம், பெத்சைதாலிருந்து போகலாம், கேப்பர்னாம்லேருந்து போகலாம். ஸோ கேப்பர்னாம்லேருந்து சிசரியா பிலிப்பி 40 கிலோமீட்டர் நடந்து போகலாம். ஸோ தோராயமாக ஜெருசலேம்லேருந்து இயேசு கிறிஸ்துவ அவனோட சீஷர்களும் 200 கிலோமீட்டர் அங்கே போயிருக்காங்க. அங்கே என்ன, ஏன் அங்கே போகணும், இந்த சம்பவம் ஏன் அங்கே நடக்கணும்
ஏன் அவ்வளவு தூரம் போனோம், ஏன் ஜெருசலேம்ல அருகாமையில் உள்ள சில மலைகள் மேல இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆயிருக்கலாமே, இல்லைன்னா அந்த விஷயங்களை அங்கே காமிச்சிருக்கலாமே, ஏன் இங்கே இவ்வளவு தூரம் போகணும் அப்படின்ற காரியங்களை நம்ம பார்ப்போம். வரப்போ சொல்ல சார் பாத்தீங்க அப்படின்னாக்க, இந்த சிசரியா பிலிப்பி அப்படின்ற இந்த இடத்த, இந்த ஸ்தலத்தை, இல்லைன்னா பிலிப்பி சிசரியா அப்படின்ற ஸ்தலத்தை வந்து, இந்த பட்டணத்தை யார் கட்டினது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சீசர் அகஸ்டஸ் அப்படின்ற அந்த நாட்கள்ல வாழ்ந்த அந்த ராஜா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, ஹீரோவுக்கு கொடுக்குறார் அந்த இடத்த, நீ அதை வந்து நீ அதை கட்டி அதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீரோ ராஜாக்கு ஹீரோ த கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹீரோ இந்த கிரேட் அவர் வந்து கொடுக்குறாரு, அது சீசர் அகஸ்டஸ் ஹீரோவுக்கு, அவருடைய பிள்ளை பிலிப்பும் அதை பயன்படுத்துகிறார். ஸோ அதனால சீசர் அகஸ்டஸ் அப்படின்றவர் ஹீரோவுக்கும் அவருடைய பிள்ளை பிலிப்புக்கும் அதை கொடுக்குறாரு. ஸோ பிலிப் என்ன பண்ணுறாருன்னா, இதை நல்லா கட்டி அந்த இடங்களை கட்டி அந்த டவுனை கட்டி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு வந்து சீசர் கொடுத்ததுனால சிசரியா, பிலிப் அந்த அந்த இடத்த கட்டினதுனால அவருடைய பேரை வச்சுக்கிறார். ஸோ சிசரியா பிலிப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில இதில் வேறு புத்தகத்தில் நீங்கள் வாசிங்க அப்படின்னா இது போல எழுதப்பட்டிருக்கு. இது வந்து மத்தேயு 14 வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். ஸோ சிசரியா பிலிப்பின்ற இடம் எங்கே இருக்கு அப்படின்னா, இது பெரிய மலைக்கு கீழே இந்த இடம் இருக்கு. சரி, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய, அதாவது இன்றைய நாளில் வந்து அதோடைய பேர் பார்த்தீங்கன்னா பேனியஸ் இல்லைன்னா பேனியஸ் அப்படின்றாங்க. அராப் என்னுடைய மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து பேனியஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்க பேனியஸ் அப்படின்றாங்க, அதாவது சிசரியா பிலிப்பு இன்னொரு பேர் பேனியஸ். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேன் அப்படின்ற ஒரு சாமியை வந்து என்ன பண்ணாங்கன்னா, அங்கே அங்கே இருக்கிற மக்கள் அங்கே இருக்கிற ஜனங்க வழிபட்டாங்களாம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மவுண்ட் ஹெர்மானுடைய அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்க பின்புறம், ஸோ மலை இப்படி இருக்குது அப்படின்னா மலையினுடைய பின்புறம் அப்படியே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்க சிரியா தேசம் வந்துடுறோம். அப்படி அந்த மலையிலிருந்து இந்த பக்கம் வெஸ்ட் பக்கம் வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெபனான் அப்படின்ற ஒரு பெரிய தேசம் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிரியா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெபனான், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆராம் அப்படின்னு சொன்னது பழைய பாட்டில் நீங்கள் அடிக்கடி வாசிப்பீங்க. ஆராம் அப்படின்ற ஒரு இடம் நம்ம அந்த ஆதியாகமும் 28 அதில் வாசிக்கும் போதோ, அதாவது யாக்கோ வந்து ஆராம் அப்படின்ற பட்டணத்துக்கு அந்த அந்த இடத்துக்கு போகும்போதோ இது வழியாக தான் போயிருக்கணும். அதாவது கீழிருந்து கீழ்பொருத்தி யுதேயா இல்லைன்னா சேலம் இல்லைன்னா சலாம் இல்லைன்னா ஜெருசலேம் அந்த பகுதியிலிருந்து கீழிருந்து கலிலியா ஓரமாக கடல் கலிலியா பகுதியில் வந்து கலிலியாவிலிருந்து மவுண்ட் ஹெர்மான் அந்த இடத்துல ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பக்கம் போகிறார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் ஹெர்மான்றது வந்து ஓய்வு எடுக்கிற இடம், அங்கேருந்து அந்த மவுண்ட் ஹெர்மான்லேருந்து உயர இதுலேருந்து ஒரு நிறைய ஒரு வாட்டர் ஃபால்ஸ்லாம் உருவாக்கு, அதாவது தண்ணி நீர் வீழ்ச்சி அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீரை வந்து என்ன பண்ணுறதுனாக்கா நீர்வீழ்ச்சி வந்து சிரியாவுக்கு போகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா சிரியாவுக்கு போகுது, ஒன்று பார்த்தீங்கன்னா லெபனானுக்கு போகுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த நீர்வீழ்ச்சி நேராக வந்து யோர்தான் நதியில் வந்து கலக்குது. ஸோ யோர்தான் நதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த யோர்தான் நதிக்கு வாட்டர் சப்ளை எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மவுண்ட் ஹெர்மான் இல்லைன்னா ஹெர்மான் பருவதத்திலிருந்து அந்த தண்ணி அப்படி யோர்தான். ஸோ யோர்தான் உங்களுக்கு தெரியும், அதில் அந்த யோர்தான் நதி தண்ணி அங்கே வந்து கலந்து அங்கேருந்து இந்த யோர்தான் நதி அப்படியே கீழே வருது. அப்படியே கீழே வரும்போது நம்ம புதிய பாட்டை படிக்கிறோம், யோவான் ஞானசானகர் அங்கே வந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் இன்னும் சில யூதர்களுக்கும் என்ன பண்ணாங்கன்னா அங்கே ஞானஸ்தானம் கொடுத்தார். ஸோ ஞானஸ்தானம் கொடுக்குற அந்த தண்ணி யோர்தான் நதி எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஹெர்மான். சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மவுண்ட் ஹெர்மான்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேன் அப்படின்ற அந்நிய தெய்வங்களை நிறைய அந்த கோயில்கள்லாம் கட்டி அந்த அந்நிய தெய்வங்களுக்கு வந்து பலியெல்லாம் செலுத்தி அந்த இடத்துல அவங்க நடனம்லாம் ஆடி அந்த சாமிக்கு முன்னாடி நடனம்லாம் ஆடி பலியெல்லாம் செலுத்தி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்நிய தெய்வங்களை வந்து வழிபட்டு கொண்டு இருந்தாங்க. இதில் வந்து யூதர்களும் அதில் பங்கு கொண்டிருந்தாங்க, சில யூதர்களும் பங்கு கொண்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஹெர்மானுடைய முன்பகுதி பார்த்தீங்கன்னா அது அப்படியே இஸ்ரேலுக்கு போய் சேருது, மவுண்ட் ஹெர்மானுடைய பின்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா சிரியாவுக்கு போய் சேருது. ஸோ சிரியானுடைய பார்டரும் இஸ்ரேலுடைய பார்டரும் அது நடுவில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ அடிக்கடி நீங்கள் நியூஸில் பார்த்தீங்க, அதுதான் வந்து கோலான் ஹைட்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி, அது வந்து இஸ்ரேலினுடைய கண்ட்ரோலில் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து சிரியானுடைய கண்ட்ரோலில் இருந்தது. ஸோ அந்த கோலான் ஹைட்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியும் அந்த மவுண்ட் ஹெர்மானுடைய அருகாமையில் வருது. சரி, இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ஹீரோ வந்து என்ன பண்ணார்னா, சிசரியா மேரிடைமா அப்படின்ற ஒரு பேலஸ் பெரிய பேலஸ் வந்து என்ன பண்ணார்னா, இந்த மத்திய கடல் மெடிட்டரேனியன் சீ பக்கத்தில் ஒரு பெரிய பேலஸ் வந்து கட்டினார். அதனால அந்த ஹீரோனுடைய தங்கக்கூடிய ஒரு அரண்மனை ஹீரோஸ் பேலஸ் எங்க இருந்தது அப்படின்னா, அது வந்து இந்த பெரிய கடல் பகுதிக்கு பக்கத்தில் சிசரியா மேரிடைமா. அது வேற, அதே மாதிரி சிசரியா பிலிப்பி வேற. ஸோ சிசரியா பிலிப்பி அவனுடைய அதாவது ஹீரோவனுடைய மகன் பிலிப்பு, ஹீரோவனுடைய உதவியோட பிலிப்பு அவர் வந்து என்ன இந்த இடத்த உருவாக்குறார். சிசரியா மேரிடைமா அப்படின்றது அது வேற ஒரு இடம், கடலோர பகுதி. இது வந்து மலைப்பகுதி. சிசரியா மேரிடைமா கடலோர பகுதி, இது வந்து ஹீரோ தங்கிறதுக்கு அவர் அந்த நாட்களில் ஓய்வெடுக்கிறதுக்கு அதிக நாட்கள் அங்கே ஓய்வெடுத்து கொண்டிருந்த ஒரு இடம். அந்த பேலஸ் பேர் தான் வந்து சிசரியா மேரிடைமா அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உபாகம மூணாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதி, அதாவது கலீலியா கடலுக்கு இன்னும் கீழ்ப்பகுதிக்கு வந்தீங்க அப்படின்னா, அங்கே ஒரு பெரிய இடம் இருக்கு. அதுக்கு பேர் தான் வந்து அருணான், வேலி ஆஃப் அருணான், இல்லைன்னா அருணானுடைய பள்ளத்தாக்கு, ஒரு பெரிய இடம் இருக்கு. ஸோ அந்த அருணானுடைய பள்ளத்தாக்கிலிருந்து கீழ்ப்பகுதியிலிருந்து கலீலியா கடலாம் தாண்டி ஹெர்மான் மலை வரலும். ஸோ ஹெர்மான் மலை வரையிலும் உங்களுக்கு யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லி உபாகமும் மூணாவது அதிகாரம் மோசேவினால், மோசே மூலமாக அந்த இடம்லாம் கைப்பற்றப்பட்டு இங்கெல்லாம் வந்து போர் புரிந்து இந்த அந்நிய அந்த ஜனங்கள்லாம் அவிசுவாசிகளெல்லாம் வெளியமைச்சிட்டு யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மலையினுடைய முன்பகுதி அதாவது ஹெர்மான் மலையை அவங்க கைப்பற்றலாம். ஸோ ஹெர்மான் மலையை கைப்பற்றினது யூதர்களால் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உபாகமம் மூணில் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டது. சரி, இதை குறித்து நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம தியானிக்கும் போது தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நீங்கள் எல்லாம் வாசிச்சிருக்கலாம், பெத்சைதா அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து அவர் பிரயாணம் பண்ணியிருந்தோம், இல்லைன்னா கேப்பர்னாம் அப்படின்ற இடத்துலேருந்து இந்த சிசரியா பிலிப்பிக்கு வந்திருந்தோம் 12 சீஷத்தோட. ஸோ இந்த பெத்சைதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கலீலியா அதாவது சி ஆஃப் கலீலியா அதாவது கலீலியா இந்த கடல் மீன்லாம் பிடிக்கிற பகுதி, அந்த கலீலியா கடலுக்கு மேலே மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டணம் பேர் தான் வந்து பெத்சைதா, இந்த டவுன் பேர் தான் பெத்சைதா. அந்த பெத்சைதா அப்படின்ற ஊர்ல தான் பேதுரு, ஆண்ட்ரூ, ஃபிலிப் அப்படின்ற மூன்று சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். ஸோ பேதுரு, ஆண்ட்ரூ, ஃபிலிப் இவனுடைய ஊர் பேர் தான் வந்து பெத்சைதா. அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலீலியா கடல் ஓரமாக இருக்கு. அதனாலதான் அவங்க பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற அந்த தொழில் இருந்தாங்க, கடல் வந்து நிறைய மீன் பிடிக்கும், மீன் பிடிக்கும். அதே நேரத்தில் இந்த பெத்சைதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெத்சைதாவுடைய ஒரு பெரிய பரப்பளவில் 5000 பேருக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா அப்பமும் அது அப்பமும் மீனும் கொடுத்தார். ஸோ அந்த 5000 பேர் வந்து போஷித்தார் கருத்தர் அப்படின்றதெல்லாம் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பெத்சைதாவில் வந்து கருத்தர் போஷித்தார், நிறைய பெரிய பெரிய மிராக்கள், நிறைய பெரிய 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 காரியங்கள்லாம் நடந்தது. சீஷர்கள் அந்த ஊரை சேர்ந்தவங்க, கலீலியா கடலோரமான பகுதி அது, மீன்கள் கிடைக்கக்கூடிய பகுதி. ஸோ அங்கிருந்து அவங்க நடந்து 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 எவ்வளோ தூரம் நடந்து 133 கிலோமீட்டர் நடந்து சிசரியா பிலிப்புக்கு அவங்க வராங்க. ஸோ சிசரியா பிலிப்புக்கு வரணும், வந்த பின்னாடி அங்கே என்ன அந்த இடத்துல ஏன் வரணும் அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தலம் எதுனாக்கா இஸ்ரேலுடைய கீழ்ப்பகுதி, சவுத், சவுத்துலேருந்து நார்த் வரலாம், வடக்கு அதாவது அந்த பகுதி வரலாம். என்ன பண்ணணும்னாக்கா முழுமையாக கூடியம் செய்யணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் தேசத்தில் மட்டும் அதனுடைய பார்டர், ஈவன் சிரியானுடைய பார்டராக இருந்தாலும் சரி, லெபனானுடைய பார்டராக இருந்தாலும் சரி, டயர் இது போல பக்கத்து தேசங்களுடைய பகுதிகள் பார்டர் லைன் வரலும் போனாலும், ஆனால் அவர் வந்து முழுமையாக என்ன பண்ணார் அப்படின்னாக்கா முழுமையாக அவர் வந்து இஸ்ரேல் தேசத்தில் மட்டும் அவர் வந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிதாமணவரால் அனுப்பப்பட்டு அங்கே ஊழியம் செய்தார். அதனால் வந்து இந்த நார்த் பகுதிக்கு அவர் அங்கேயும் போய் அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய தொழில். ஸோ அதனால் சிசரியா பிலிப்பில் வந்து சுவிசேஷங்களையும் அற்புதங்களையும் அங்கே போய் ஆத்மாக்களை சந்திக்க அந்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரி, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், இமயமலை, அந்த இமயமலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பகுதி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இந்திய மேப்பில் பார்க்குறோம். அதே மாதிரி அந்த இந்தியாவுடைய ஒரு தலைக்கு போகிற மாதிரி அங்கே வந்து இஸ்ரேலுடைய ஒரு தலை பகுதிக்கு போகிறதுனா வந்து அந்த ஹெர்மான் மலை, அந்த ஹெர்மான் மலையினுடைய அடிப்பகுதியில் சிசரியா பிலிப்பில் ஊழியம் பண்ணியிருக்காரு. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சிசரியா பிலிப்பிக்கு போகிற நேரங்களில்
பார்த்தீங்க அப்படின்னா தோராயமாக வந்து இது வந்து ஒரு செப்டம்பர் கடைசி இல்லைன்னா அக்டோபர் செப்டம்பர் கடைசியிலேருந்து அக்டோபர் மாதம் அது அதுக்குள்ளவங்க நடந்து போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்கே வந்து கூடார பண்டிகை சமீபமாக இருந்தான், அது லூக் 9 17 அது நேரத்தில் யோவான் அது போல் அதிகாரங்களை ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்பொழுதோ ஒப்பிட்டு ஒன்றா பார்க்கும்பொழுதோ அந்த கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயங்கள கற்றுக்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்து சிசரியா பிலிப்பில் இருக்கும்பொழுதோ கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்க அந்த சிசிலியா பிலிப்பில் இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை வந்து இயேசு கிறிஸ்து கேட்குறாரு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, என்றைக்கும் வந்து அந்த கேள்விகளை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, இங்கே இருக்கிற சிசிலியா பிலிப்பில் இருக்கிற இங்கே இருக்கிற மக்கள் இங்கே இருக்கிறவங்க வந்து என்ன யாருன்னு சொல்லி புரிஞ்சிட்டு இருக்காங்க, என்ன யாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து சீஷன்கள் என்ன சொல்றாங்க, சிலர் வந்து யோவான் மறித்த அந்த யோவான் சாணகர் மறுபடி வந்திருக்கலாம் அப்படின்றாங்க, சில பேர் யாரோ ஒரு தீர்க்கதரிசியா இருக்கலாம்ன்றாங்க, சில பேர் வந்து யாராவது இந்த இசைக்கல் ஜெரமியா அது போல தீர்க்கதரிசியில யாராவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால வந்து யோவான் ஞானசாணகர் கூட சில பேர் சொல்றாங்க, யாரு இந்த சிசேரியா பிலிப்பி அதனால ஜனங்க சில தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கலாம் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து அதை போல பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து மத்தேயும் 16:13 இருக்கு, இதை நானே வாசிக்கிறேன். மத்தேயும் 16:13, பின்பு இயேசு பிலிப்பு செகரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். 16 மத்தேயும் 16:16, அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஞானஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும் சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்போது அவர் அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, வேற புத்தகத்துல இப்பயும் வந்து நமக்கு அதிகமா சுவிசேஷத்துல பாஸ்டர் இடத்துல நிறைய பேர் கேட்கிற கேள்வி 15 மத்தேயு 16:15 ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, நீங்கள் அதாவது சீஷராகிய நீங்க 12 நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். 16 சீமோன் பேதுரு 16:16 சீமோன் பேதுரு பிரதிநிதித்துவமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஸோ இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னாக்க, இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சீமோன் பேதுரு முதல்ல பதில் கொடுக்கிறார். என்ன சீமோன் பேதுரு பிரதிநிதித்துவமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இயேசு கிறிஸ்து யாரு, சரியான பதில் தெளிவான பதில் பேதுரு என்ன கொடுத்தார் அப்படின்னா, ஜீவனுள்ள உயிரோடு இருக்கிற தேவனுடைய அதாவது பிதாவாகிய தேவனுடைய அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்துனா மெஸ்ஸியா, இல்லைன்னா அனுப்பப்பட்டவர், அதாவது யூதர்களை வழி நடத்தக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 17 நான் வாசிக்கிறேன் இதே அதிகாரம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி. மேலும் 18 நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று. 19 பரலோக ராஜ்யத்தின் திறவு போர்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டியிருக்கும், பூலோகத்திலே நீ கட்ட விழுப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்ட விழுப்பப்பட்டிருக்கும் என்றார். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த 18 ரொம்ப முக்கியம். அதில் தான் வந்து முதல் இயேசு கிறிஸ்து சபையை கட்டுகிறதா. ஸோ அந்த சபையை கட்டும் மொதல் இதில் வந்து ஒரு கேள்வி எழுந்திருக்கு, ஒரு 2-3 கேள்வி எழுந்திருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அதாவது பேதுருவின் மீது சபையை கட்டுகிறாரா, இல்லது இந்த சிசேரியா பிலிப்பினுடைய அதாவது மவுண்ட் ஹெர்மானுடைய அடிவாரத்தில் இருக்கிற அந்த கல்லினுடைய அடிப்படையில் அதை அந்த கற்களை வைத்து அந்த ஹெர்மான் மலையினுடைய கற்களை வைத்து அதன் மேலே சபையை கட்டணும்னு சொல்கிறாரா, இல்லை அவர் மேலேயே சபையை கட்டணும்னு சொல்கிறாரா. ஸோ கேள்வி 1, பேதுரு மீது இந்த என்னுடைய சபையை நான் இந்த கல்லின் மீது கட்டுவேன், அதாவது பேதுருடைய பேர்லையா, இல்லை ஹெர்மான் மலையின் அடிவாரத்தில் இருக்கிற கற்களுடைய பேர்லையா, இல்லை இயேசு கிறிஸ்துவனுடைய பேர்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ இதை நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்கும்போதோ எந்த கல்லின் மீது அவர் இயேசு கிறிஸ்து சபையை கட்டுவார் அப்படின்னு சொல்லி இந்த ஹெர்மான் மலைக்கு போகிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பார்த்தீங்க
அப்படின்னா ஆங்கில புத்தகத்திலையும் கிரேக்க புத்தகத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதாவது கிரேக்க புத்தகத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது, பேதுருவை வந்து பெட்ரோஸ் அப்படின்றாங்க. பேதுருவை பெட்ரோஸ் அப்படின்னு நமக்கு அந்த புத்தகத்தில், கிரேக்க புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. ஆனா கல்லுக்கு பேர் என்ன அப்படின்னா பெட்ரா அப்படின்னு பேரும். சோ பெட்ரோஸ் அப்படின்னா பேதுரு, பெட்ரா அப்படின்னா கல். சோ அதனால பார்த்தீங்கன்னா கல்னா கல். சரி, சோ அதனால பார்த்தீங்கன்னா நீ பேதுரு, நீ பேதுரு, ஆனா இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஏன் அப்படி சொன்னாருனாக்க, செகண்ட் பதில் சொல்றாரு பேதுரு, இயேசு கிறிஸ்து நான் யாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, நான் யார் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க. அந்த 12 பேர்ல பேதுரு முந்தி உடனடியா பதில் சொல்கிறார். என்னன்னு சொன்னாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரராகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியில் அழகா சொல்லி கொடுத்தாரு. அந்த பதில கொடுக்குறார் யாரு, பேதுரு. இவ்வளவு தெளிவா நீ பதில் சொல்லிட்டே, அதனால நான் என் சபையை நான் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி. சோ அது அந்த சபைக்கு பக்கத்துல யார், யாருடைய பேரை வைத்து கட்டினாரு, பேதுரு வைத்து கட்டினாரு. ஆனா பேதுருடைய நாமத்துல இல்லை, ஏன்னா இன்னும் அப்படியே கொஞ்சம் கீழே படிச்சுட்டே வந்தீங்கன்னாக்கா அப்பால இருப்ப சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவே திட்டாரு. சோ திட்டல, அது பேதுருவை அதையும் சொல்றாரு. சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா பேதுருவின் மீது சபையை கட்டுறாரு, இயேசு கிறிஸ்துவின் மீது அவர் என்ன பண்றாரு, அவர் மீது என்னுடைய சபையை, அதாவது அவருடைய சபையை அவர் மீது கட்டுறாரு. இதுக்கு எப்படி நம்ம ஊர்ஜிதப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மத்திய 21:42, அப்போஸ்தலர் 4:11, எபேசியர் 2:20, இதுல வந்து இதுக்கு உண்டான பதில் இருக்கு. அதாவது அது நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னாக்க, நானே மூலைக்கல், தள்ளப்பட்ட அந்த மூலக்கல். சோ பிரயோஜனமே இல்லாம அந்த தள்ளப்பட்ட அந்த மூலக்கல், அந்த கல் தான் நான் தான் இயேசு கிறிஸ்து. சோ அந்த மூலக்கல்லை வைத்து அதுக்கு பக்கத்துல பேதுரு அப்படின்ற ஒரு நபரை வைத்து, அதுக்கு பக்கத்துல அப்போஸ்தலர் சீஷர்கள், மத்த சீஷர்கள்லாம் வைத்து அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சபையை கட்டுகிறார். அதாவது நமக்கு தெரியும் புதிய ஏற்பாட்டில், அதாவது இயேசு கிறிஸ்து, அதாவது பரிசுத்த ஆவியானவர் கைகளினால் கட்டப்பட்ட ஸ்தலத்துல வாசம் பண்ணாம நம்மளுடைய சரீரமாக, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலக்கல் அப்படின்னு சொல்லி அந்த மூலக்கல்ல மையமா வச்சு, அதுக்கு பக்கத்துல பேதுரு அந்த அப்போஸ்தலருடைய அந்த அஸ்திபாரத்துல அவர் கட்டுறாரு. சோ அப்ப என்ன போச்சு அப்படின்னா, நம்ம அந்த அப்போஸ்தலருடைய அஸ்திபாரம், இது சம்பந்தமான ஒரு வசனத்தை ரொம்ப முக்கியமா நம்ம படிச்சிடலாம். இது பாத்தீங்கன்னாக்க எபேசியர் 2:20 வசனம் நான் படிக்கிறவா, எபேசியர் 2:20, அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருப்பார். சோ இதுல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் ஆகிய பேதுரு, மற்ற அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சரிங்களா, அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னாக்க மூலக்கல், இந்த மூலக்கல்ல வைத்துதான் கட்டுற இயேசு கிறிஸ்து அவருடைய சபையை கட்டினார். சோ மூலக்கல் யாரு, இயேசு கிறிஸ்து. சோ கைகளினால் கட்டப்படாத ஒரு கல் வந்து பேர்ந்து வந்து அந்த பெரிய சில தானியல் வந்து ஒரு சிலையை கனவுல பார்த்துருப்பாரு, அந்த கைகளினால் கட்டப்படாத, அதாவது அந்த கல் தான் இயேசு கிறிஸ்து. சோ அதனால இயேசு கிறிஸ்துவ கல்லா கேட்டீங்க, இயேசு கிறிஸ்துவ நீங்க கல் வைத்து வணங்குங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ ஒரு மூலக்கல்ல வைத்து, ஏன்னா கட்டடம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து கற்கள் வைத்துதான் நம்ம பேச முடியும். சோ கட்டடம் அப்படின்னும் போதோ, ஆவிக்குரிய கட்டடம் இல்லைன்னா ஆவிக்குரிய சபை இல்லைன்னா அப்படின்னு சொல்லும் போதோ, அதை நம்ம புரிந்து கொள்வதற்காக கட்டடம் அப்படின்ற ஒரு காரியத்துக்கு வரும்போதோ மூலைக்கல் இயேசு கிறிஸ்து, அதுக்கு பக்கத்துல பேதுரு, அப்போஸ்தலர்கள், அதுக்கப்புறமா தீர்க்கதரிசிகள், சோ இவங்க எல்லாம் வைத்து அந்த சபை முதல் முதல்ல சிசேரியா பிலிப்பில வந்து கர்த்தர்கள் சொல்றாரு, சரிங்களா. சோ இதுதான் வந்து நம்ம இப்ப முடிச்சோம். சரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சிசேரியா பிலிப்பில இருந்து என்ன பண்றதுன்னா 9 பேரை ஊழியத்துக்கு அங்கே அனுப்புறாரு. நீங்க போயிட்டு அந்த யூத ஜனங்கள் மத்தியில பேய்களை ஓட்டுறதோ, அது நீங்க வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதோ இந்த காரியத்தை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். சோ இயேசு கிறிஸ்துவும் அந்த மூன்று அவரோட கூட இருந்த இந்த மூன்று சீஷர்கள், அதாவது பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த மூணு பேர் நம்ம தான் மலை மேலே ஏறுறாங்க. தோராயமா ஒரு 3 கிலோமீட்டர் இல்ல 2-3 கிலோமீட்டர் என்ன பண்ணுறோம்னா மேலே ஏறி போயிடும் மேலே. சோ மலை இப்படி ரோட்ல வேகமா நடக்கிறது ஈஸி, ஆனா மலை மேலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா ஏறி அவங்க என்ன பண்றாங்க, மேலே போறாங்க. அதாவது 9,200 feet அந்த அவ்வளோ தூரம் அவங்க என்ன பண்றாங்க, மேலே ஏறி போறாங்க. இதுதான் இருக்கிறது உயரமான மலை இஸ்ரேல, அது மேலே ஏறி 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 போகும்போது அந்த
போகும்போதும் கிட்டத்தட்ட சாயங்காலம் ஆயிடுதான், சூரியன் கூட அஸ்தமிக்கிற நேரமா. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து தூக்கம் வந்துருது. யாருக்கு இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு யாருக்கு பேரு இருக்கு. ஸோ பேரு வந்து தூக்கத்துல இருந்தார் அப்படின்னு சொல்லி லூக்கா 9:32 நம்ம வாசிக்கிறோம். ஸோ கொஞ்சம் அவருக்கு நம்ம நிதிரை மயக்கத்துல அவர் இருந்தார். ஸோ அவ்வளவு தூரம் அவங்க மேல போயிட்டு அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஏன் அங்க போனாங்க அப்படின்றது கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து தனித்து ஒரு பகுதியில மலை பகுதியில ஜபிக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன் அப்படின்னா, இந்த டவுன் விட்டு இல்லைன்னா இந்த பட்டணத்தை விட்டு இந்த மக்களை விட்டு யூத மக்களை விட்டு தனித்து நான் ஒரு மலை மீது ஜபிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேல போயிட்டு ஜபிக்கிறார். அதனால நீங்க எல்லாரையும் போய் மலைக்கு போய் ஜபிங்க அப்படின்னு சொல்லல. இந்த இடத்துல அருகாமையில ஒரு மலை இருந்தது. அதனால அந்த மலையை மேல சென்று என்ன பண்றாருன்னா சீஷர்களோட தனித்து அவர் என்ன பண்றாருன்னா ஜபிக்கிறார். ஸோ இந்த மலையில அவர் தனித்து இருந்து ஜபிக்கும் போதும் அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே ஜபிச்சு போனோம். இவங்க அந்த பக்கம் சீஷர் இருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் டயர்டா தூக்கத்துல அவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதோ இந்த ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போதோ இயேசு கிறிஸ்தனுடைய முகம் வந்து அப்படியே மாறுகிறதா, இயேசு கிறிஸ்தனுடைய முகம் மாறிட்டு அவருடைய துணி வந்து அவர் அணிந்து கொண்டிருந்த அந்த துணி வந்து அப்படியே வந்து என்னன்னா டேஸ்லிங் ஒயிட், அதாவது என்ன சொல்றாங்கன்னா உள்ளிருந்து அந்த சரீரத்துக்குள்ள இருந்து அப்படியே வெளிச்சம் வெளியே வந்துதான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த அதாவது மறுரூபமான இயேசு கிறிஸ்து மறுரூபமான, ஸோ அந்த இயேசு கிறிஸ்து மறுரூபமான சம்பவம் எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தனித்து போய் ஜபித்தார் 1, சீஷர்களோடு ஜபித்தார் 2, மூணாவது பாத்தீங்க அப்படின்னா மலையின் மீது ஜபித்தார் 3, 4 பாத்தீங்கன்னா ஜப வேலையில அவருடைய முகம் வந்து மறுரூபமானது மாறினது அப்படின்னு சொல்லி அவருடைய துணிகள்லாம் அவருடைய அணிந்திருந்த துணியெல்லாம் அப்படியே வெளிச்சமாயி அவர் உள்ள இருந்து வெளிச்சத்தை கொடுத்தான். ஸோ இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இந்த டிரான்ஸ்பிகரேஷன் மறுரூபம் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்க, வெளிச்சத்தை கொடுத்த அந்த சரீரம், அதாவது அவரிடத்துல இருந்து அந்த வெளிச்சம் வந்துதான். ஸோ இந்த சீஷர்கள் அந்த வெளிச்சத்தை பார்த்துருப்பாங்க, இல்லை அந்த வெளிச்சத்தை அவங்க ரிசீவ் பண்ணியிருப்பான். ஸோ வெளிச்சத்தை அதாவது நீங்க பெற்றுக்கொள்றது வேற, வெளிச்சத்தையே கொடுக்கறது வேற. ஸோ வெளிச்சத்தையே கொடுத்தவர் யாரு, அந்த வெளிச்சத்தையே இயேசு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா வெண்மையான ஒரு ஒரு ஒலி, அதாவது ஒரு லைட், ஒயிட் ஆஸ் லைட் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பில் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து மத்திய 17:2. இதனையே வந்து தானியல் வந்து 7:9, 13:14 இதெல்லாம் நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா மனுஷகுமாரன் அவருடைய எப்படி அவருடைய உருவம் எப்படி எதை எப்படி அவர் பார்த்தார் அப்படின்னு சொல்லி தானியல் தரிசனத்தில் எப்படி பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனுக்கு ஒப்பான ஒருவரை பார்த்தேன். ஸோ இயேசு கிறிஸ்து குறித்து தானியல் வந்து அவருடைய முகம் வந்து தானியல் எழுது. ஸோ இந்த மறுரூபம் தானியல் ஏற்கனவே தானியல் எழுதப்பட்டிருக்கு, தானியல் வரை பார்த்துருக்காரு. அதை வந்து நம்ம என்ன பண்றாங்க, சீஷர்கள் வந்து எழுதப்பட்ட அந்த காரியம் நிறைவேறுகிற மாதிரி இந்த இடத்துல மறுரூபம் ஆகிறது. ஸோ ஜபத்தில் மறுரூபம் ஆகிறது. அந்த ஜபத்தில் மறுரூபம் ஆகும்போதும் பார்த்தீங்க அப்படின்னாக்க அவர் வந்து இரண்டு பேர் தோன்றினாங்க, யாரும் மோசேவும் எளியோ, மேபி மோசே இந்தியாவும் இயேசு கிறிஸ்து கூப்பிட்டுருக்கலாம், இல்லைன்னா கர்த்தரால் பிதாவானவரால் அனுப்பப்பட்டிருக்கலாம், இவரோட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மோசேவும் எளியாவும் வராங்க. ஸோ மோசேவும் எளியாவும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இவங்க கண்டுபிடித்துக்கலாம், யார் சீஷர்கள் வந்து அதாவது பேரு யாக்கோபு யோவான் வந்து இவர் தான் மோசே இவர் தான் எளியா, ஏன்னா ரொம்ப வருடத்துக்கு முன்பாக தோராயமாக ஒரு 1800-1900 வருஷத்துக்கு முன்பாக 2000 வருஷத்துக்கு முன்பாக இருந்த அந்த மோசையை எப்படி வந்து இவங்களால கண்டுபிடிக்க முடிந்தது, இவர் தான் மோசே இவர் தான் இலியா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடிந்தது அப்படின்னா, மேபி இப்படி இருக்கலாம், அதாவது இயேசு கிறிஸ்து அவரோட பேசிக்கொண்டு இருக்கும் போது மோசே அப்படின்னு சொல்லி பேர்களை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இயேசு கிறிஸ்து வந்து எலியா அப்படின்னு சொல்லி பேர்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இப்படி இருந்திருக்கலாம் ஒண்ணு. அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் வேறொரு காரியத்தை குறித்து பாத்தீங்க அப்படின்னா, பிதாவானவர் எப்படி இயேசு கிறிஸ்து குறித்து பிதாவானவர் பிதாவானவருடைய ஆவி இல்லைன்னா பிதாவானவர் மூலமாக பரிசுத்தானவர் மூலமாக அதாவது பேதுருக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று எப்படின்னு அவர் சொன்னார். நீர் தேவனுடைய குமாரன் அப்படின் சொல்லி ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொன்னிருந்தாங்க. இதை எப்படி பிதாவானவர் வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரி பிதாவானவர் இவர்களை மோசே எலியான்னு சொல்லி கூட வெளிப்படுத்திக்கலாம். ஸோ அதனால வந்து பேச்சுவார்த்தில் அவங்க பேசும்போதோ இல்லைன்னா இயேசு கிறிஸ்து இவர் தான் மோசே இவர் தான் எலியா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிதாவானவரை வெளிப்படுத்திக்கலாம், இல்லைன்னா அவங்க பேசும்போதோ இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போதோ அதன் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம மோசே இவர் எலியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது போல இருக்கும்பொழுதோ
பரலோகத்தில் இருக்கிற பிதா என்ன பண்றாருன்னா, மேகங்களில் இருந்து வெள்ள மேகம் வந்து உருவாச்சாங்க. வெள்ள மேகம் வந்து அந்த மலையை அப்படியே சூழ்ந்து அந்த மேகம் அப்படியே இறங்கப்படுதோ, அதுல இருந்து ஒரு சத்தம் வந்து உருவாச்சாங்க. என்னன்னா, இவர் என் நேசகுமார, இவர் வந்து பிரியமா இருக்கிற, இவருக்கு நீங்க செவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிதா வந்து இங்க இருந்து ஒரு விட்னஸ் கொடுக்குறாரு. ஸோ அதனால விட்னஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சாட்சி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இரண்டு அல்லது மூன்று பேருடைய சாட்சி எடுபடும், அதாவது பழைய ஏற்பாட்டில். ஸோ இரண்டு அல்லது மூன்று சாட்சி அப்படின்னு சொல்லும் போதோ மோசே இல்லையா. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பிதாவானவருடைய சாட்சி குமாரரை கொடுத்து, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த ஸ்தலத்துக்கு அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா மூன்று சீஷர்கள் இருக்காங்க, அவங்களும் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகள். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மூன்று சாட்சிகள், பிதாவானவர் மோசே இல்லையா, பழைய ஏற்பாடு சம்பந்தமா இரண்டு சாட்சிகள். ஸோ புதிய ஏற்பாட்டில் ஒரு மூன்று சாட்சிகள், பழைய ஏற்பாட்டில் ஒரு இரண்டு சாட்சிகள், மேல பிதாவானவர் இவருக்கு செவி கொடு அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் நீங்க உபாகமம் பதினெட்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மோசே வந்து எழுதியிருக்கார் தீர்க்க தரிசனமா, என்னை போலவே ஒரு ஒரு ஒருவாரு அவருக்கு நீங்க செவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களுக்கு அவங்க சொல்றாங்க. அதாவது யாரு, மோசே வந்து அவங்களுக்கு எழுதிட்டார். ஸோ அதே போல மோசே என்னை போல ஒரு பின்னாடி வருவார், உங்களுடைய குலத்திலிருந்து உங்களுடைய ஜனங்களுடைய மத்தியிலிருந்து வருவார், அவருக்கு நீங்க செவி கொடுங்க. இதே வார்த்தை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பிதாவானவர் பயன்படுத்துறாரு. என்னன்னு பயன்படுத்துறாரு, இவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு என்னுடைய மகனுக்கு நீங்க செவி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால என்ன பண்ணிருக்கணும், மோசேவும் எலியாவும் என்ன பேசுறாரு அப்படின்றத அவங்க கேட்டிருக்கணும். ஸோ இயேசு கிறிஸ்து மோசே எலியாவ இடத்துல என்ன பேசினாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். மோசே எலியா இயேசு கிறிஸ்து இடத்துல, இல்லை இயேசு கிறிஸ்து இவங்க இடத்துல என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல குறிக்கிறமோ ரொம்ப டீட்டெயிலா உள்ள போனீங்க அப்படின்னா இவங்க என்ன பேசினாங்க அப்படின்றத லூக்கா வந்து எழுதியிருக்கிறார். லூக்கா ஒன்பதாவது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா லூக்கா வந்து என்ன பேசினாங்க அப்படின்றது, இதை வந்து நீங்க 33, 34, 35 வசனத்துல இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்துனுடைய ஜெருசலேமை விட்டு நான் எடுபடும் நாள் வந்துருச்சு, அதாவது நான் ஜெருசலேமை விட்டு போகக்கூடிய அந்த நேரம் வந்துருச்சு, அதாவது போகக்கூடிய பிரயாணம் பண்ணி போகக்கூடிய ஜெருசலேமை விட்டு போகக்கூடிய அப்படின்னு என்ன நடத்தினாக்கா, அதுக்கு வார்த்தை வந்து கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா எக்ஸோடஸ், நான் யாத்திரை பண்ணி பிரயாணம் பண்ணி போகக்கூடிய ஒரு நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஜெருசலேம்லேருந்து போனோம்னா இயேசு கிறிஸ்து மறித்து சிலுவையில் மறித்து அங்கிருந்து அவர் என்ன பண்ணணும், பாரடைஸ் கீழே வரணும். அதாவது மோசேவும் எலியா ஆபிரகாம் அது போல பழைய ஏற்பட்ட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்கள்லாம் அங்கே ஓய்வெடுத்து கொண்டு இருக்காங்க, அந்த இடத்துக்கு அவர் வரணும். அங்கேருந்து நோவா காலத்தில் மறித்தவர்கள் இடத்துலலாம் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சில காரியங்கள்லாம் அதுக்கு அடுத்த இடத்துக்கு வருது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன காரியத்தை சொல்கிறாருன்னா, நான் இன்னும் சில நாட்களில் நான் மறித்து நான் இங்கேருந்து அந்த ஓய்வெடுக்கிற சரத்துக்கு நான் வருவேன் அப்படிங்கிற காரியத்தை குறித்து, அதாவது ஜெருசலேமை விட்டு போகக்கூடிய அந்த நேரத்தை குறித்து என்ன பண்ணுறாருன்னா இவர்களுக்கு பேசிட்டு கொண்டிருக்கிறார். யாரு, இயேசு கிறிஸ்து மோசே இடத்துலையும் எலியா இடத்துலையும் பேசிக்கொண்டிருக்காங்க. ஸோ இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது அப்புறமா அந்த வெளிச்சமா இருந்திருக்காரு அந்த இடம், இந்த வெளிச்சம் அவர்கள் மேலப்பட்டு அவர்களும் ரொம்ப பிரைட்டா நிற்கிறாங்க. யாரு, மோசேவும் எலியாவும் நல்லவர்கள், அதாவது ஆங்கிலத்துல வந்து குளோரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா மகிமையோட அவங்க நினைக்கிறாங்க, இந்த வெளிச்சம் அவங்க மேலப்பட்டு அவங்க நினைக்கிறாங்க. பழைய பாட்டில் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா மோசே வந்து உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா மோசே வந்து சீனாய் மலையிலயோ இயேசு கிறிஸ்து அதாவது பிதாவிடத்துல அதாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருந்திருக்காங்க. அதாவது பிதாவானவர் இதுவரை யாரும் பார்த்ததில்ல, பழைய ஏற்பாட்டில் வழி நடத்துவதற்கு இயேசு கிறிஸ்து இயேசுன்ற பேரில் வராங்க, கர்த்தர் அப்படின்ற பேரில் அவர் இறங்கி வந்திருப்பாங்க. ஸோ அவருடைய முகத்தை முகமுகமாக பார்த்தார், ஆனால் முகத்தினுடைய வடிவம் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. ஏன்னா சூரியனை கூட ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து ரொம்ப இளங்கானவரா, 25 வயசு மாதிரி முகமா, 30 வயசான முகமா, 40 வயசா, எப்படிப்பட்டவர் என்ன எதுவும் தெரியாது. அதுபோல் ஒரு பிரகாசமான ஒரு முகத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, துல்லியமாக பார்க்க முடியாதுன்னு அவர் பார்த்து பேசிக்கணும். அதே அதே நேரத்தில் வந்து மோசே வந்து என்ன கேட்குறாருன்னா உங்களோட உருவத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா பின்பக்கத்தை அவர் காட்டுறார். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மருமக மலையில் மோசே நின்று பார்க்கக்கூடிய ஒரு இது. ஆனால் இந்த ஹெர்மான் மலை பார்த்தீங்கன்னாக்கா கீழே இறங்கி வந்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் பகுதியில் ஆரம்பிக்கிறது. அதனால் மோசே வந்து இன்னும் ஒரு இஸ்ரேல் உள் பகுதியில் அவர் கால் வைக்கல, ஆனால் மலைப்பகுதியில் தான் அவர் கால் வைக்கிறார். ஏன்னாக்கா இஸ்ரேல் தேசத்துக்குள்ள அந்த கொடுக்கப்பட்ட அந்த இடத்துக்கு உன்னால் வர வர முடியாது அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கனால இன்னமும் மோசே வந்து என்ன பண்ண முடியும், உள்ள அந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ள கால் வைக்காம மலை மேலே அவர் வைத்திருக்கிறார். அதே மாதிரி எலியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து பல முறை வந்து அவர் சில முறை வந்து
மலை குகையிலையும் மலை இடங்கள்ல அவர் அங்க தங்கியிருக்கும் போதோ ஒழித்து கொண்டிருக்கும் போதோ அது போல இடங்கள்ல வந்து கர்த்தரை வந்து அவர் பார்த்திருக்காரு, தரிசனத்தை பார்த்திருக்காரு. சோ அதனால பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்க ரெண்டு பேருடைய சாட்சி, அவங்க போயிட்டு பழைய ஏற்பாட்டு பிரசுவாங்கல்ல ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு என்ன என்ன சொல்லிருக்கலாம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து, அதாவது மெசியா கிறிஸ்து சிலுவையில் மறித்து ஜெருசலேமை விட்டு நம்ம இடத்துல வரப்போற நேரம் வந்துச்சு, நம்மள அங்கிருந்து அவர் வந்து வேற இடத்துக்கோ அல்லது பரலோகத்துக்கோ அழைத்து கொண்டு போவார், நம்ம ஓய்வு எடுக்கிற நேரம் முடிய போதும் சொல்லிட்டு இவங்க போய் என்ன பண்ணிருந்தோம், அந்த இன்ஃபர்மேஷன் போய் கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லாசரும் என்ன பண்ணார்னா இயேசு கிறிஸ்துனுடைய ரொம்ப நெருங்கிய நபர், அவரும் மறித்து அவருக்கு கீழே போய் சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். சரி அதனால பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபர்மேஷன் நிறைய செய்தி வந்துட்டே தான் இருக்கார், பழைய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கு அவங்க வந்து அன்கான்சியஸா இல்லை அப்படின்றத பாயிண்ட், அதாவது ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்றாங்க என்ன ஏதெல்லாம் நடக்கிறது. அதாவது நீங்க பழைய அதாவது புதிய ஏற்பாடுல லூக்கா 14 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கூட ஆபிரஹாம் லாசர் இவங்க பேசிக்கொள்றாங்க. ஸோ அது போல ஸோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு முடிந்த பிறகு என்னாக்கா அப்படியே அந்த அந்த வெளிச்சம் அப்படியே குறைந்து குறைந்து வந்து அப்படியே இயேசு கிறிஸ்து அவங்க இடத்துல வந்து அவங்கள தட்டி எழுப்பா எழுந்திருப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க என்ன பண்ண அந்த நிந்த மயக்கத்துல இருந்து எழுந்தப்போ அப்படி பார்க்கும்போதோ மோசேவும் இல்லை இல்லையா வந்து என்ன அதெல்லாம் மறைந்துப்போ. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இந்த சம்பவத்தை வந்து யார் இடத்துலயும் நீங்க சொல்லாதீங்க, நீ நான் மறித்து உயிர்த்திருந்து அதுக்கு பிறகு நீங்க இந்த காரியத்தை குறித்து நீங்க மற்ற மட்டத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபத்துக்கு வந்தீங்க அப்படியே போங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த காரியத்தை நீங்க யார் இடத்துலையும் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இயேசு பேதுரு யோவான் யாக்கோபு இடத்துல கேட்டுக்கொண்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த சிசேரியா பிலிப்பு மலையிலிருந்து இறங்கி சிசேரியா பிலிப்பு கீழே வரான். அப்படி கீழே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே ஒவ்வொரு சீஷர்கள் மீதி இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து ஒரு ஒரு பையனுக்கு ஒரு ஒரு பிசாசு பிடிச்சிருக்காங்க, பிசாசு என்ன பண்ணாங்கன்னா ஓடலை, அது என்ன பண்ணுது அக்னிக்குள்ளே அவனை அதாவது அக்னி மேலே ஜம்ப் பண்ணணும் அது மாதிரிலாம் பண்ணுது. ஸோ தற்கொலை என்னுடைய ஆவி அவன் வந்து இருக்கிறனால அதே நேரத்தில் அவனுக்கு ஃபிட்ஸ் எல்லாம் வந்து அவனை வந்து அந்த பெரிய ஓட்டம் இல்லை. அதனால் ஏசு கிறிஸ்து அந்த சீஷர்களை பார்த்து இன்னும் நான் எவ்வளோ நாள் தான் அவங்க கூட இருக்கிறது, உங்களுக்கு ஏன் விசுவாசம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா மத்தேயு 14-20 படிக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 17:21 இருக்காது. ஆனால் சில மொழிபெயர்த்தில் தமிழ்லலாம் பார்த்தீங்கன்னா 21 எழுதியிருப்பாங்க, அது வந்து சேர்க்கப்பட்ட வசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வசனம் என்ன அப்படின்னா ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் நீங்கள் இந்த அசுத்தாவே தளர்த்த முடியாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மூல சூழலில் பழைய சூழலில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ஜபத்தினால் இந்த அசுத்தாவே ஜபமும் விசுவாசமும் தேவை, உபவாசம் அப்படின்ற வார்த்தை வந்து பழைய சூழல் இல்லை. ஸோ மத்தேயு 17:21 பார்த்தீங்க அப்படின்னா உபவாசம் அங்கே இல்லை. ஏன் உபவாசம் அங்கே இல்லைன்னா கர்த்தர் அங்கே இருக்கலாம் மனவாளன் அங்கே இருக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து உபவாசம் தேவையில்லை, அதாவது இந்த விசுவாசம் ஓட்டம் இருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா கடுகை போல விசுவாசத்தை வந்துருக்கார், கடுகு அளவு இல்லை கடுகை போல அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனால் சில மொழிபெயர்ப்பில் அங்கே சின்ன சிறு பிழைகள் இருக்கலாம். ஸோ அந்த அந்த விசுவாசத்தை நீங்கள் அப்புறமே ஏசு கிறிஸ்து அந்த பையனுக்கு அதை அந்த விசுவாசத்தை தொடுத்துறாரு. அதே நேரத்தில் நீங்கள் ஆதியாகமும் 28 அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈசாக்கு ரெண்டு பிள்ளைங்க ஈசா அப்புறம் யாக்கோபு. ஸோ அவர் வந்து கடைசி நாட்கள் வந்து ஈசாக்கு அதாவது ஐசக் என்ன சொல்கிறாருன்னா யாக்கோபு இடத்துல நீ பெண் எடுக்கணும்னா என்னுடைய அதாவது ஆபிரகாம் என்னுடைய அப்பாவுடைய சொந்த ஊரில் அங்கே அவங்களுடைய சொந்தக்காரர்களாக இருக்காங்க, அங்கே நீ போய்ட்டு பெண் எடுத்துக்கோ, கானான் தேசத்துலேருந்து அதாவது கானானியர்கள் மத்தியில் நீ பெண் எடுக்கக்கூடாது அங்கேருந்து தான் எடுக்கணும், ஏன்னா இன்னும் யூதர்கள் உருவாங்க. ஸோ அதனால் யாக்கோபு ஆபிரஹாமுடைய சொந்தக்காரர் இல்லைன்னா ஈசாக்கினுடைய சொந்தக்காரர் வந்து என்னென்னா இந்த மலைக்கு இந்த இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு இடம் ஒரு சலன் ஒரு பெரிய படம் இருக்குது. ஸோ அந்த ஆறாம் கடி போயிட்டு நீ அங்கே போய்ட்டு நீ பெண் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாகோ என்ன பண்ணுறாங்க அந்த இதை கேட்டு அவர் கீழ்ப்படிச்சு தன்னுடைய தகப்பன் ஈசாக்கு கீழ்ப்படிச்சு வரும்பொழுதோ இந்த இடங்களில் அவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்ச நேரம் படுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி 20 வந்துருச்சு சூரியன் வந்து அஸ்தமயம் அதாவது சூரியன் உள்ள இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் படுத்து தூங்குறாரு. உறங்கும் பொழுதோ அவருக்கு ஒரு தரிசனம் தோன்றலாம். அந்த என்ன தரிசனம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேடர் ஒரு ஏணி இல்லைன்னா ஒரு பெரிய நடந்து போகிற ஒரு படிக்கட்டை பார்த்து கனவுல அந்த தரிசனத்தில் மேலே தூதர்கள் இறங்குவதும் ஏறுவதுமா இருந்தாங்க.
இருந்தான். ஸோ பரலோகத்துக்கு போகிற மாதிரி இருந்தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த சிசரியா பிலிப்பினுடைய அடிவாரத்தில் இல்லைன்னா மவுண்ட் ஹெர்மானுடைய அடிவாரத்தில், ஏன்னா தண்ணியை வசதி இருக்குது, அங்கே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அவர் அந்த நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கல்லை தலையில் வச்சு பண்ணும்போது அந்த தரிசனம் கிடைத்தனால இந்த இடம் வந்து இங்கேருந்து பரலோகத்துக்கு நேரடியாக போகிற இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தரிசனத்தை தெரிஞ்சுக்கிறார். அங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கப்புறமா ஆறாம் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு அந்த திருமண காரியத்துக்காக அவர் போகிறார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரர் பார்த்தீங்கன்னா ஈசா வந்து சொன்ன பேச்சு கேட்கல. அதில் அவர் என்ன பண்ணாருங்க, ஈசாவை நான் வந்து திருமணம் எப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஆபிரஹாம் மூலமாக இஸ்மாயிலுடைய பொண்ணு ஈசாவை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஸோ ஈசா இஸ்மாயிலுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனால் யாக்கோபு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருடைய சொந்தம் அங்கே போயிட்டு அங்கே பொண்ணு எடுத்து அங்கே கல்யாணம் பண்ணுறாரு. ஸோ இதனுடைய லீனியேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா தொண்டு தொட்டி அப்படி அந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு இதன் மூலமாக வருது. யாக்கோபு மூலமாக 12 பிள்ளைகள், 12 கோத்திரங்கள், 12 கோத்திரத்துக்கு யூதா, யூதா வந்து இயேசு கிறிஸ்து. இந்த பக்கம் ஈசா பார்த்தீங்கன்னா அதாவது இஸ்மவேல், இஸ்மவேலுடைய பொண்ணு, அதன் மூலமாக இஸ்மவேலுடைய சந்ததியை கொடுப்பாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து இதுலேருந்து இந்த மலை சம்பவத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்பிகரேஷன் மறுரூபம் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சம்பவம் ரிசரக்ஷன், அதாவது உயிர் எழுதுறது. இது வந்து மறு ரூபமாவது, இது வந்து உயிரோட மறுபடியும் அதாவது என்ன சொல்றது மறுரூப சரீரத்தில் நம்ம குளோரிஃபைடு பாடி இருக்கணும், மறுரூப சரீரத்தில் உயிரோட இருக்கிறது. இது வந்து சரீரம் இருக்குது ஆனால் மறுரூபமாகிறது. கிறிஸ்து எப்படி இருந்தாலோ அதன் போல அவங்களுக்கு காட்சி கொடுக்குறார். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சன் ஆஃப் காட், இது அவனுடைய குமாரர், ஒரே குமாரர் அப்படின்றத இங்கே வந்து அவர் நிரூபித்து காட்டுறார். அது போல நிரூபித்து காட்டும்போது அவருடைய சபையை கட்டுகிற ஒரு காலகட்டத்தில் இருக்குது. ஸோ பேதுரவை எடுத்து அப்போஸ்தலர்களை எடுத்து சீஷர்களை எடுத்து ஒரு சபையை கட்டுகிறார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் ஹெர்மான் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடம், முக்கியமான ஒரு காரியம். இதை வந்து மற்ற 16-17 முழுசாக நீங்கள் படிங்க, இந்த காரியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எலியாவை குறித்து ஒரு சின்ன கேள்வி கேட்குறாங்க சீஷர்கள் மத்திய 17. எலியா வந்தாயிற்று, அவர் யாரும் கிடையாது, யோவான், அதாவது ஞானசன், யோவான் ஞானசனுக்கு தான் அந்த எலியா அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம மலையில் நாங்கள் எலியாவை பார்த்தோன்னே அவர் அந்த எலியா வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க எலியா முதல்ல வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இது மலாக்கியில் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எலியா ஆல்ரெடி வந்தாச்சுப்பா, அவர் தான் வந்து யோவான் ஞானசனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயும் 17:10-13 ஒரு 4 வசனத்தை நீங்கள் வாசிங்க. எலியா இப்ப இருக்கிற எலியா யாருன்னா யோவான் ஞானசாகர் வந்து அவர் மறித்து விட்டார், அவர் எலியா வந்தாயிற்று அப்படின்னு சொல்றாங்க. எலியா வந்தாயிற்று, மோசே வந்து அங்க காமிச்சுட்டு போயிடாரு. அதனால பல வருஷத்துக்கு முன்பாக இறந்தவர்கள் கூட இயேசு கிறிஸ்து கூப்பிட்டாருன்னா, ஏன்னா அவரே உயிர்த்து யாரை கூப்பிட்டாலும் அவங்க உடனடியாக முன்னாடி வந்து நிற்கிறப்போம் நிற்பாங்க. அது எப்படிங்க வருவாங்க, அவ்வளோ தொலைவு வந்து எப்படி வருவாங்க, அவங்க வந்து நிற்கிறாங்க. புரிஞ்சுன்னா இங்கே நடந்து சரீரத்தில் நடந்து போகிறது தான் கஷ்டம். ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் நடந்து போகணும், ஊழியத்துக்கு போய் இந்த காரியங்கள்லாம் பண்ணணும், பட்டணங்களில் போயிட்டு நீங்கள் கிறிஸ்துவை குறித்து சொல்லணும், நடந்து போகணும், சிறு சிறு கிராமத்தில் நீங்கள் போய் செய்யணும், இதெல்லாம் தான் முக்கியமான காரியம். இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த அதிகாரத்தை ரெண்டு நீங்கள் முழுசாக பாருங்கள், நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.